மனித எலும்புகளினுடைய உறுதித்தன்மையினாலே வானை தொடுவதற்கு வளர்ந்து வருகிறது. இந்த ஐநா சபையினுடைய பட்டொளி வீசி பறக்கின்ற கொடியினை கொஞ்சம் எட்டி பாருங்கள். அந்த கொடிகளின் கீழே கொடிகளுக்கூடாக தொகை தொகையாக கோடிக்கணக்கான மக்களினுடைய இரத்தமும் கண்ணீரும் ஆடி துடிக்கின்றன. கோழி குஞ்சுகளை அடைத்து வைக்கிற செட்டையில் பருந்துகள் பாதுகாக்கப்படுகின்றன. சிதைந்து போன பனை மரமும் சிறகொடிந்த குருவிகளும் பற்ற வைக்கப்பட்ட பற்றைகளும் எங்கள் தாய் மண்ணினுடைய வீரபூமியாக எங்கள் கனவுகளை சுமந்தவாறு நிற்கிறது என்று விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்த சாந்தா எழுதினார். இன்றைய நிகழ்ச்சி என் நெஞ்சுக்கு இனிய நிகழ்ச்சி. நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உலகில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத புரட்சிகளை நடத்தியவர்கள் உலகிலே பலர் உண்டு. செகுவேரா உண்டு, ஃபிடல் காஸ்ட்ரோ உண்டு, ஹோசிமின் உண்டு, லெனின் உண்டு. ஆனால் இவர்கள் அனைவரையும் விட ஆற்றல் மிக்கவராக எந்த நாட்டினுடைய ஆதரவும் இல்லாமல் பக்கபலம் இல்லாமல் ஏழு அணு ஆயுத வல்லரசுகளை எதிர்த்து வான்படை, கடல்படை, தரைப்படை என்று மூன்று வகை படைகளையும் அமைத்து வெறும் 28 பேரோடு வன்னிக்காட்டுக்குள்ளே சென்று ஒருவேளை ஒரு டம்ளர் கஞ்சி அதில் ஒரே ஒரு உப்புக்கல் இதுதான் அவர்களுக்கு மாத கணக்கிலே உணவு. அந்த 28 பேரில் ஒருவன் அன்பு, அவன் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளியாக பின்னர் வந்தபோது என் வீட்டுக்கு வந்தபோது ஒரு முறை சொன்னான், தலைவருடைய அறையிலே உங்களுடைய புகைப்படம் இருக்கிறது. அவர் எங்களை ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்த போது நாங்கள் நினைத்தோம் தலையிலே சுமந்து கொண்டு உணவை கொண்டு வரலாமே, நம்ம தலைவர் ஏன் இப்படி, அவரும் பட்டினி கிடந்து கொண்டு நாமும் பட்டினி கிடந்து, எப்படியும் 100,000 படை வீரர்கள் இந்திய இராணுவம் சுற்றி நிற்கிறது, சாக போகிறோம், நன்கு சாப்பிட்டு சண்டை போட்டு சாகலாமே என்று நினைத்ததுண்டு. ஆனால் தலைவர் என்பவர் வேறு, அதுக்கு பின்பற்றுகிறவர்கள் என்பது வேறு என்பதை அவர் நிரூபித்தார். கண்ணிவெடிகள் அங்குதான் தயாரிக்கப்பட்டன. 28 பேர் நாங்கள் 200 பேரானோம், நாங்கள் 2000 பேர் ஆனோம். ஏராளமான பாசறைகள் ஏற்படுத்தப்பட்டன. அந்த தலைவரை சந்திப்பதற்கு இங்கிருந்து பட்டுக்கோட்டைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பிள்ளையார் திடல் என்கின்ற இடத்திலே இருந்து ஒரு தை அமாவாசை இரவில் 9 பேரோடு புறப்பட்டு நான் சென்றேன். 9 பேரும் விடுதலை புலிகள், அதிலே 4 பேர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். நான் நடுக்கடலிலே சென்றபோது பக்கத்திலே இருக்கக்கூடிய இடத்தில் அரை மணி நேரத்திலே போவதை 230 கிலோமீட்டர் சுற்றி நாங்கள் போகிற போது ஒரு இடத்திலே கரையோரத்திலே செல்லுகிற பொழுது கரையிலே இருந்து இந்திய இராணுவத்தினுடைய தாக்குதல் குண்டுகள் வந்து விழுந்த வண்ணம் இருந்தன. உடனே பிரபாகரன் அவர்களுக்கு யார் படகோட்டினாரோ அந்த பாலன்தான் என்னுடைய படகையும் ஓட்டினார். அவர் ஒன்றும் இல்லைன்னா இப்போ கொஞ்ச நேரம் கண்ணாமூச்சி விளையாடுவோம் என்று சொல்லிவிட்டு நடுக்கடலை நோக்கி படகை செலுத்த ஆரம்பித்தார். எதிரே வெளிச்சம் தெரிந்தது. ஒருவேளை இந்திய கப்பலாக இருக்குமோ என்று நான் கேட்டேன். தெரியவில்லை அண்ணா, அருகில் போனால்தான் தெரியும்,
என்று அருகில் போனவுடன் கேட்டபோது அதிலே வந்து ஈழத்து மீனவர்கள் நேவி கிடக்கிறது இடையிலே ஒரு இடத்திலே கவனமாக செல்லுங்கள் என்று சொன்னார். ஆகவே அந்த இடத்தை கடந்து நடுநிசி நேரத்திலே ஒரு கரையிலே போய் சேர்ந்து ஒதுங்கிய போது என்னுடைய பொருட்கள் பலவற்றை கேமரா தலைமுடியும் தாடியும் வைத்தவாறு மாறுவேடத்திலே நான் யாழ்ப்பாணத்துக்குள் செல்ல வேண்டும் என்று சூசை எனக்காக தயார் செய்து கொடுத்திருந்த பொருட்கள் எல்லாம் ஒரு பை அந்த கடலிலே இருந்து கரையிலே ஒதுங்குகிற போது போய்விட்டது. அதன் பின்னர் போய் கரையிலே போய் சேர்ந்தேன். ஏறத்தாழ 100 புலிகள் வரவேற்பதற்கு வந்திருந்தார்கள். படகிலிருந்து இறங்குவதற்கு எனக்கு தெரியவில்லை. தவறுதலாக மறுமுனையிலே கால் வைத்த போது படகு பின்பக்கமாக வந்து தாக்க பார்த்தது. அவர்கள் என்னை தூக்கி கரையிலே எறிந்தார்கள். அதிலே காலிலே காயம் ஏற்பட்டது. அதன் பிறகு 2 இரவுகள் 2 பகல்கள் அந்த காட்டுக்குள்ளே நடந்து சொர்ணம்தான் அந்த கூட்டத்துக்கு தலைவர். இன்றைக்கு உயிரோடு இல்லை. சாக போகிற போது சயனடை கடித்துவிட்டு சொர்ணம் தன் மனைவியிடம் சொன்னது, ஒன்றும் கவலைப்படாத, நீ தமிழ்நாட்டுக்கு போ, வைகோ அண்ணா இருக்கிறாரு, நீ கவனமாக நீ செல் என்று சொல்லி சொர்ணம் இறந்து போனார். சொர்ணமும் அஜித்தும், பாம்பு என்கிற அஜித்தும் மற்றவர்களும் என்னை அழைத்து கொண்டு போனார்கள். சொர்ணம் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் அவர் சொன்னவாறு அந்த 2 பிள்ளைகளையும் படிக்க வைத்து இன்ஜினியர்களாக்கி அந்த சொர்ணத்தினுடைய குழந்தைகளுக்கு ஒரு எதிர்கால வாழ்வை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொர்ணம் நினைத்திருக்க மாட்டார். நான் இதையெல்லாம் எழுதி மேடையிலே பேசுவதில்லை. இன்றைக்கு நான் பேசுவதாக இல்லை. ஆனால் அவருடைய பயண அனுபவங்களை சொல்லுகிற பொழுது இந்த உயிர் இருக்கிற போதே எல்லாவற்றையும் பதிவு செய்து ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று ஆசை எனக்கு இருக்கிறது. அனைத்தையும் பதிவு செய்து என்னுடைய வாழ்க்கை அனுபவம் அது. என்னுடைய வாழ்க்கையிலே வசந்த காலம் என்பது நான் ஈழத்துக்கு சென்று விட்டு வந்த காலம்தான் வாழ்க்கையினுடைய வசந்த காலம். ஏனெனில் அந்த காட்டுக்குள்ளே நான் போனவுடனே கட்டி தழுவி கொண்டார் தலைவர் பிரபாகரன். 25 நாட்கள் அவரோடு இருந்தேன். அவருக்காக தயார் செய்யப்பட்டிருந்த பதுங்கு குழியிலே, ஒரு பதுங்கு குழியிலே பங்கர், இன்னொரு பங்கர், அது கிட்டுவுக்காக தயாரிக்கப்பட்டது. அதில் என்னை இருக்க சொல்லிவிட்டார்கள். காவலுக்கு 2 பேர் இருப்பார்கள். அப்பொழுது மாத்தையா ஒற்றுமையாக இருந்தார். மாத்தையாவை பார்த்து நுழும் கொசுக்கள் கடிக்கும் நுழம்பு, இந்த கொசு வலையை தூக்கி பெறிந்து பத்திரமா வச்சுக்கோ என்று சொன்னார். நான் பதவிக்கு வரமாட்டேன் அண்ணா, அதிபராக வரமாட்டேன், பிரதமராக வரமாட்டேன். ஈழம் அமைந்த பிறகு மாத்தியா போன்றவர்களிடத்திலே நான் அதிகாரத்தை ஒப்படைப்பேன் என்று தலைவர் பிரபாகரன் கூறினார். இதை ஒரு இரவு முழுக்க என்னுடைய அறைக்குள்ளே தங்கியிருந்த மாத்தையா எப்படியெல்லாம் தன்னை பிரபாகரன் கவனித்தார், பாசங்காட்டினார் என்று கூறினார். ஆனால் அதே மாத்தையா எப்பொழுது 1990 பிரபாகரன் யாரையெல்லாம் பொறுப்புக்கு போட்டாரோ, சாந்தாவை ஒரு பெண்கள் பிரிவுக்குடைய அணிக்கு, அந்த அணியின் கீழே ஆண் படையணிகளும் வேலை செய்யும், அதை மாற்றி உமா என்கிற ஒரு பெண்ணை கொண்டு வந்து போட்டார். தமிழ் மாணவர் பேரவைக்கு விதுஷாவை போட்டிருந்தார், விதுஷாவை மாற்றினார். யாரையெல்லாம் பிரபாகரன் தலைவர்களாக போட்டிருந்தாரோ அந்த தலைவர்களையெல்லாம் மாற்றினார். இதை பாலசிங்கம் லண்டனிலே போய் அவர் வீட்டிலே பார்த்த பொழுது சொன்னார். அத்தனை பொறுப்புகளையும் மாத்தையாவிடம் கொடுத்திருந்தார். அந்த விடுதலை புலிகள் பத்திரிகையை நடத்துகின்ற அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். அப்பொழுது ஒரு நாள் என்னை அழைத்தார் பிரபாகரன், அழைத்தார் தம்பி, அழைத்தார். இவன் என்ன செய்கிறான், எல்லா பதவிகளையும் மாற்றுறான், இந்த அமைப்பையே மாற்றலான்னு நினைக்கிறான்,
நீங்கள் இனி விடுதலை புலிகள் ஆசிரியராக நீங்கள் இருங்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். அதற்கு பிறகு மறுநாள் மாத்தையா வந்தார். நான் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் சாகர வரை, என்னிடமிருந்த பொறுப்பு எடுக்கப்பட்டு விட்டது, உன் வீட்டில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொன்னான். டேய், என் வீட்டில் ஏண்டா நீ வந்து உண்ணாவிரதம் இருக்கிற, பாடி கார்ட்ஸோடு வருவான், சுட்டு போட்டு போயிடுவான், நீ எல்லாம் தப்ப முடியாது அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் இந்த விளக்கு வெளிச்சத்தில் அண்ணாவினுடைய பெருமை பேசுகிற இடத்திலே நான் சொல்லுகிறேன். காரணம் மாத்தையாவினுடைய மரணத்துக்கு பிரபாகரன் காரணம் என்று சொல்லுகிறார்களே, எல்லோரையும் வைத்து கொண்டு விசாரித்தார். வீடியோ ஆடியோ எல்லா ரெக்கார்டையும் போட்டு எல்லோரையும் வைத்து விசாரணை மன்றம் வைத்து வாழ்நாளிலே ஒரு துளி கண்ணீர் விட்டதில்லை பிரபாகரன். அன்றைக்குத்தான் கண்ணீர் விட்டார். உன்னை என் பிள்ளை மாதிரி என் தம்பி மாதிரி வச்சிருந்தனேடா, இப்படி பண்ணிட்டே நீ என்று ஒட்டுமொத்த கூட்டமும் முடிவு செய்து மரண தண்டனை என்று அறிவித்தது. அப்படித்தான் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பெண்கள் இயக்கம் என்பது எப்படி விடுதலை புலிகள் பெண்கள் இயக்கத்திற்கு வந்தார்கள் என்றால், ஒரு அடிமை சமூகமாக பெண்கள் இங்கே இருந்த நேரத்தில் ஒரு பக்கம் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு ஆயுத போராட்டம், இன்னொரு பக்கம் சமூக சீர்திருத்தத்துக்கு அறவழி சத்தியாகிரக போராட்டம் என்று ரெண்டு வகை போராட்டங்களை நடத்தியதாக இந்த புத்தகத்திலே மாலதி குறிப்பிடுகிறார். இந்த புத்தகத்தினுடைய அட்டை ஸ்டீவ் மெக்கரி என்கின்ற உலக புகழ்பெற்ற புகைப்பட கலைஞரால் எடுக்கப்பட்ட அட்டை. அவர் லெபனான் போர் சண்டையினுடைய போட்டோ எடுத்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானினுடைய சிறுமியினுடைய புகைப்படத்தை எடுத்து உலக பரிசுகள் பெற்றார். அவர் எடுத்த புகைப்படம் அனுமதி வாங்கி நிமிர் பதிப்பகம் என்னுடைய அருயிர் தம்பி திருமுருகன் காந்தி வெளியிட்டிருக்கிறாரே, இந்த இந்த படம் அவர்களிடமிருந்து அனுமதி வாங்கி அவரிடமிருந்து அனுமதி பெற்ற படத்தை தான் இங்கே இதை புத்தகத்தினுடைய அட்டையாக வெளியிட்டிருக்கிறார். ஒருவன் உழுது கொண்டிருக்கிறான் கலப்பை வைத்து, இன்னொரு பக்கத்திலே பெண்கள் தங்கள் துவக்குகளோடு, ஒரு பக்கம் பெண்கள் படையணி சென்று கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் என்பதை காட்டுவதற்காக. அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே ஒரு படம் இருக்கிறது. ஒரு மதம் பிடித்த யானை, அந்த யானையை ஒரு பெண் வேல் கொண்டு அடக்குகிறாள். இது உண்மையில் நடந்தது. 1994 ஜனவரி மாதம் விடுதலை புலிகளினுடைய அமைப்பான சுதந்திர பறவைகள் அமைப்பில் இருந்து வெளியான பத்திரிகையில் இதை பற்றிய குறிப்பு இருக்கிறது. 100 வருடங்களுக்கு முன்னாலே கும்பலமுனையில் அரியாத்தை என்கின்ற பெண் மதம் பிடித்த யானையை அடக்கினார். சில நாட்களுக்கு பிறகு அந்த அரியாத்தை கொல்லப்பட்டார். இது சுதந்திர பறவைகளினுடைய அமைப்பு, இது திலீபன் உருவாக்கிய அமைப்பு. திலீபன் பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கிட்டு ஆரம்ப காலத்திலே ஒத்துக்கொண்டதில்லை. ஆனால் திலீபன் பெண்களும் முழுமையாக பங்கெடுத்தால்தான் அந்த போராட்டங்களும் வெற்றி பெறும் என்றும், ஒரு நாளும் அவர் திட்டியதில்லை என்றும், திலீபன் தான் அந்த சுதந்திர பறவைகள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் என்பதும் திலீபனுடைய பல்வேறு முகங்களை இந்த புத்தகம் காட்டுகிறது. திலீபன் என்றால் அவர் 12 நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீரும் அருந்தாமல் இருந்து மடிந்த ஒன்றுதான் தெரிகிறது. ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது அவர் எந்த அளவுக்கு பெண்களை இதிலே அமைப்பிலே ஈடுபடுத்தி இருக்கின்றார், எவ்வளவு படிப்பு ஞானம் இருந்திருக்கிறது என்று. அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தில் இன்னொன்று தெரிகிறது. தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழ் இலக்கியங்களை நன்கு கற்றவர் என்பதும், புதிய புதிய நூல்களை படித்துக் கொண்டிருந்தவர் என்பதும், உளவியல் ரீதியான நூல்களை படித்தவர் என்பதும், மேற்காசிய நவீன அடக்குமுறை குறித்த செய்திகள் தாங்கிய புத்தகங்களை படிப்பது என்பதும் அவரை பற்றி, பிரபாகரனை பற்றிய பிம்பத்தை நமக்கு
முழுமையாக காட்டுகிறது. இந்த புத்தகத்தில் இந்த அரியாத்தை கொல்லப்பட்ட செய்தியை சொன்னேன் அல்லவா, பெண்களையும் சேர்ப்பது என்பது முடிவெடுத்து சோபா என்கிற பெண்தான் முதன் முதலாக ஒரு பெரிய எரிகுண்டையும் இராணுவத்தின் மீது வீசி இறந்து போனவர். அவர் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர் அல்ல, வேறொரு அமைப்பை சேர்ந்தவர். அவர் தான் முதல் முதலாக அந்த சோபா என்கிற பெண் இந்த இராணுவத்தின் மீது வெறிகுண்டு வீசி அதற்கு பிறகு அவர் இறந்து போனார். இவர்களை பொறுத்த மட்டில் எப்படிப்பட்ட தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். மூன்று குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண் தன் சகோதரியிடம் அந்த குழந்தைகளை ஒப்படைத்து விட்டு அனந்தபுரம் சமர்க்களத்திலே வீர மரணம் எழுதினார். அந்த பெண்ணுடைய பெயர் தமிழ்ச்செல்வி. இன்னொரு பெண், ரெண்டு குழந்தைகளுக்கு தாயான அந்த பெண் கடற்புற பகுதியிலே பாதுகாப்பு கவனிகளை கவனித்துக் கொண்டிருந்த போது வீர மரணம் எழுதினார். அவர் பெயர் சாய். இன்னொரு பெண் காயப்பட்டவர்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுத்து கொண்டிருந்த போது குண்டுவீச்சுக்கு ஆளாகி மூன்று குழந்தைகளுக்கு தாயான அந்த பெண் பெயர் கமலினி இறந்து போனார். முதல் கரும்புலி மாலதி. இந்த நூலாசிரியருடைய பெயரும் மாலதி தான். ஐந்தாண்டு காலம் களத்திலேயே குடன் மற்றவர்களோடு களத்தோடு களமாக நின்றவர் தான் இந்த மாலதி. முதல் கரும்புலியினுடைய பெயரும் மாலதிதான். முதல் மாவீரருடைய பெயரும் மாலதி தான். முதல் கரும்புலியினுடைய பெண், கரும்புலி பெண்ணினுடைய பெயர் அங்கேயற்கண்ணி. அந்த அங்கேயற்கண்ணியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தபோது பல மாதங்களுக்கு பிறகு பார்க்கிற தாய் நல்ல உணவு சமைத்து போட வேண்டும் நினைக்கிற பொழுது அப்பொழுது சொல்லுகிறார், அம்மா செலவழிக்காதம்மா, நான் அடுத்து பொங்கலுக்கு நம்ம ஊர் கோயில் பொங்கலுக்கு வரமாட்டேன் நான், நீ காசை மிச்சம் வச்சு நீ அந்த கச்சா அந்த கோயிலில் கச்சான் நீங்கள் கடல் முட்டை இருக்கு இல்லையா, அதை நீ விற்று அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு ஏ மாதிரி வர்ற பிள்ளைகளுக்கு நீ சாப்பாடு போடுமா என்று சொல்லுகிறார். உடன் வந்த புலிகளுக்கு தெரியவில்லை இவள் ஏறி இப்படி சொல்லுகிறாள் என்று. சரியாக அந்த கோயில் திருவிழா என்றுதான் 6000 டன் எடை கொண்ட கப்பலை தன்னந்தனியாக அங்கேயற்கண்ணி நீந்தி சென்று அந்த கப்பலின் மீது குண்டுகளோடு போய் மோதி கப்பலை சுக்குநூறு ஆக்கினார் என்பதும், இது உலகத்திலே கடற்படை சண்டையிலே எவருமே செய்ததில்லை, இதை செய்தவள் ஒரு தமிழ் பெண் என்பதும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த களங்களிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற சிறுமலையில் தான் 1.5 வருடம் பயிற்சி நடந்தது. நம்முடைய குளத்தூர் மணியினுடைய புலியூரிலும் அவர்கள் அங்கே சென்றார்கள். பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. அவர்களுடைய உதவியோடு தான் சிறுமலையிலே பிரபாகரனே பெரும்பாலும் தன் இங்கே இருந்தார். பொன்னம்மான் பயிற்சி கொடுக்கின்றவராக இருந்தார். ஏராளமான பெண்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள். வேறு அமைப்புகளுக்கு பெண்கள் செல்லவில்லை, விடுதலை புலிகள் அமைப்புக்குத்தான் பெண்கள் சென்றார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, ஒழுங்கு இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, கட்டுப்பாடு இருந்தது. எல்லாவற்றையும் விட ஆண்களையும் பெண்களையும் சமமாக சொல்லுகிற பொழுது தலைவர் பிரபாகரன் சொல்லுகிறார், ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பயிற்சி கொடுத்தால் இதிலே திறமையாக செயல்படுகிறவர்கள் பெண்கள் தான் என்று பிரபாகரன் சொல்லுகிறார். ஆண்களை விட திறமையோடும் ஆற்றலோடும் அஞ்சாத தன்மையோடும் போராடுகிறவர்கள் பெண்கள் தான் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெண்கள், அஞ்சாது போராடுகிற பெண்கள் போராட்ட களங்களுக்கு சென்று அங்கே சென்று அவர்கள் போராடுகிற அந்த பெண்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்தார். இது நான் இருக்கும்போது நடந்தது, ஆனால் அந்த தண்டனை கொடுக்கிற போது நான் அங்கே இல்லை. பெண்களும் ஆண்களும் சமமாக நடத்தப்பட்டாலும் பாலியல் உறவு இருக்கக்கூடாது அவர்களுக்குள்ளே. இதை மீறி இளம் வயது ஒரு
விடுதலை புலி பையனுக்கும் விடுதலை புலி பெண்ணுக்கும் பாலியல் உறவு ஏற்பட்டு அந்த பெண் கர்ப்பம் தரித்து விட்டாள். அந்த பெண்ணை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி சிகிச்சை செய்யலாமாங்கிற போது அது நடக்கவில்லை. மொத்த கூட்டத்தையும் கூட்டினார், மொத்த விடுதலை புலிகளின் கூட்டத்தையும் கூட்டி இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டார். இதை கேட்கிற பொழுது எனக்கு கண்ணீர் வருகிறது. ஏனெனில் அந்த பையனை எனக்கு நன்றாக தெரியும், எனக்கு எழுதி கொடுத்தவரே அவன்தான். மரண தண்டனை என்று சொன்னார்கள், ரெண்டு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அதற்கு சில நாட்கள் கழித்து இதே போன்ற குற்றச்சாட்டுக்களான மூன்று ஆண்கள் மூன்று பெண்கள் அவர்களுக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. காரணம், பெண்கள் நம்மை நம்பி அனுப்பப்படுகிறார்கள், ஒழுக்கம் மிக முக்கியம். ஆகவே மரண தண்டனைக்கு நான் ஆதரவாளன் அல்ல, ஆனால் பாலியல் கொடுமைக்கு ஆளாகிவிட்டால் அதுக்கு பிறகு ஒரு அமைப்பை நடத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு அவர் அதை நடத்தினார். அது மட்டுமல்ல, இந்த உலக நாடுகளினுடைய பிராந்திய நலன்கள், ஏகாதிபத்திய ஐக்கிய அமெரிக்க நாடுகளினுடைய நலன்கள், இங்கிலாந்து நாட்டினுடைய பிராந்திய நலன்கள், இந்தியாவினுடைய பிராந்திய நலன்கள், இவற்றையெல்லாம் வைத்துத்தான் அவர்கள் விடுதலை புலிகளை தாக்கினார்கள். அவர்களுக்கு வந்த 14 கப்பல்கள், போர்க்கப்பல்கள் காட்டி கொடுக்கப்பட்டன. காட்டி கொடுக்கப்பட்டவன் பின்னர் ராஜபக்சேயோடு போய் சேர்ந்து விட்டான். பதினாலு கப்பல்களும் கடலிலே கவிழ்க்கப்பட்டன இந்திய கடற்படையினால். இந்திய கடற்படையினால் தான் இந்த 14 கப்பல்களும் கவிழ்க்கப்பட்டன. அந்த 14 கப்பல்களிலும் ஆயுதங்கள் வந்தன. போர்க்களத்திலே அவர்கள் பின்வாங்க நேர்ந்ததுக்கு காரணம், போர்க்களத்திலே அவர்கள் பின்வாங்கவில்லை, வீர மரணமடைந்ததற்கு காரணம், பெரும் அளவிலே 2 முறை 90 ஆண்டு மொத்தமாக வெளியேறினார்கள். பிறகு 95 ஆண்டு மொத்தமாக வெளியேறினார்கள். லட்சக்கணக்கான தமிழர்கள் வெளியேறினார்கள். அவர்கள் வன்னி பிரதேசத்துக்கு வந்தார்கள். வவுனியா, கிளிநொச்சி, மன்னார் உள்ளிட்ட வன்னி பிரதேசத்துக்கு வந்தார்கள். அங்கே அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் வலுவான இராணுவ கட்டமைப்பை உருவாக்கினார்கள், கட்டுப்பாடு மிக்க ஒரு அரசை உருவாக்கினார்கள். இங்கே நம்முடைய வேல்முருகன் அவர்களும் நம்முடைய அருமை சகோதரர் திருமா அவர்களும் கூறியது போல, அவர்கள் இங்கே வந்தபோது அங்கே அவர்களுக்கு நிர்வாக அமைப்பு என்பது என்னென்ன நிர்வாக அமைப்பெல்லாம் பின்னர் யாழ்ப்பாணத்திலும் கட்டுப்பாட்டு பிரதேசத்திலும் இருந்தது என்பதை இங்கே வேல்முருகன் வாசித்தார். 5 நீதிபதிகள், அதிலே ஒருவர் தலைமை நீதிபதி. ஒரு முறை ஒரு பெண் தலைமை நீதிபதியாக இருப்பார், அடுத்த ஆண்டு இன்னொரு ஆண் தலைமை நீதிபதியாக இருப்பார். 2 பெண்கள் நீதிபதிகள், 2 ஆண்கள் நீதிபதிகள். ஒவ்வொரு நிர்வாகத்திலும் அவ்வளவு திட்டமிட்டு எதிர்காலத்தை பற்றி, விவசாயம் எப்படி இருக்க வேண்டும், விஞ்ஞானம் எப்படி இருக்க வேண்டும், கணிப்பொறி எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு பிரபாகரன் அவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். அந்த விதத்தில் தான் அவர்கள் நிர்வாகத்தை நடத்தினார்கள். ஆனால் இந்திய வல்லாண்மை அரசு தன் பிராந்திய நலன்களுக்காக, அதே போல ஐக்கிய அமெரிக்க நாடுகள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகள், அவர்கள் தங்களுடைய நலன்களுக்காக அவர்கள் செய்தார்கள் என்றால், அந்த நாடுகள் அப்படி செய்தார்கள் என்றால், சீன ஏகாதிபத்தியமும் பாகிஸ்தான் ஏகாதிபத்தியமும் தங்களுடைய நலன்களுக்காக, இன்றைக்கு அம்மன்தோட்டா துறைமுகம் மொத்தமாக சீனாவின் கைக்கு போய் சேர்ந்து விட்டது. ஒரு காலகட்டத்தில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, எங்களுக்கு இடம் கொடுங்கள், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொன்னபோது பிரபாகரன் சொல்லி அனுப்பினார், இந்தியா எங்களுடைய கொடிவெளி தொப்புள் கொடி உறவுகள் வாழ்கிற நாடு, நாங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் அமெரிக்காவுக்கு நாங்கள் உதவியாக இருக்க மாட்டோம் என்று பிரபாகரன் சொன்னார்.
இந்தியாவுடைய நலனிலே அவர் அக்கறை எடுத்தவராக சொன்னார். அது மட்டுமல்ல, யுத்தம் ஆரம்பித்த போது, அந்த யுத்தத்துக்கு முன்பு திலீபன் உண்ணாவிரதம் இருந்த போது 12 நாட்கள் தீட்சித் போய் போனவர், பலாலி வரை போனவர் அவரை போய் பார்க்கவே இல்லை. கந்தசாமி கோயிலுக்கு எதிரே அவர் உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் இருந்த போது ஆண்களும் பெண்களும் மாரடித்து கொண்டு அழுதார்கள். இந்த காட்சியை டெல்லியில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர் வீட்டிலும் வீடியோ கொண்டு போய் நான் போட்டு காட்டினேன். அவர்கள் அழுகிற காட்சியை காட்டினேன். இதுதான் எங்கள் நிலைமையா? இதுதான் ஈழ தமிழர்கள் நிலைமையா? இதுதான் இந்திய அரசினுடைய நடவடிக்கையா என்று நான் கேட்டேன். அப்படிப்பட்ட 12ஆம் நாள் அவர் இறந்தபோது ஒரு துளி நீரும் பிறகாமல் இறந்தார். பெண்கள் அவரை போய் பார்த்தபோது அவர்களுக்கு பல அறிவுரைகள் சொன்னார். அந்த திலீபன் 12 நாள் இறந்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு நடைபெற்ற சம்பவம் தான் அக்டோபர் 3ஆம் தேதி 12 பேர் சயனைடு கழித்து 5ஆம் தேதி அன்று சயனைடு கழித்து இறந்தார்களே 12 வீர தளபதிகள் குமரப்பா புலேந்திரன் உட்பட. இது மொத்த ஈழத்தை போர்க்களத்துக்கு கொண்டு வந்தது. 12 பேருடைய உடல்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்திற்கு பிரபாகரன் வந்தார். ஆயுதங்களை கையளித்ததற்கு பிறகு நடக்கிற நிகழ்ச்சி. அந்த இடத்துக்கு பிரபாகரன் வந்தார். ஓ மரணித்த வீரனே, உன் காலணிகள் எனக்குத்தா, உன் சீருடைகள் எனக்குத்தா, உன் ஆயுதங்களை எனக்குத்தா என்ற பாடல் ஒலித்து கொண்டே இருந்தது. அவர்கள் வந்து அந்த இடத்திலே தான் பிஸ்டலை எடுத்து மீண்டும் இடுப்பிலே சொருகினார். நீ ஆயுத போராட்டம்தான், போராடி மடிவது என்று முடிவெடுத்தார். அவர் இருக்கிற இடத்திலே பிரபாகரனை கொன்றுவிட வேண்டும் என்று கமாண்டோஸ், 28 கமாண்டோஸ் போய் இறங்கினார்கள். 28 கமாண்டோஸில் ஒருவன் கூட உயிரோடு திரும்பவில்லை. ஆனால் பொட்டம்மானுக்கு வயிற்றிலே குண்டு பாய்ந்தது. அது அந்த சண்டையில் தான் அவர் சிகிச்சைக்கு போனார். இது பொட்டம்மானே சொன்னது. இது பொட்டம்மான், ஏனென்றால் அவர்களோடு இருந்தபோது, பொட்டம்மானோடு இருந்தபோது, தலைவர் பிரபாகரனோடு இருந்தபோது ஒவ்வொரு 3 நேரமும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். நானு கிட்டு பிரபாகரன் 3 பேரும் உட்கார்ந்து சேர்ந்து தான் சாப்பிடுவோம். ஆனால் நான் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை அரசியல் ரீதியாக உருவாக்கப்பட்ட போது போவதில்லை. நான் இங்கேயே இருந்து விடுகிறேன், உங்களோட இருக்கிறேன், நான் இந்தியாவுக்கு செல்ல விரும்பவில்லை என்று சொன்னேன். அப்பொழுது தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்னுடைய பங்கருடைய படியிலே கால வைத்தவாறு, அண்ணா, உங்களை அரசியலில் நாங்கள் இழக்க விரும்பவில்லை. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் திரும்பவும் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினார். நான் முடியாதென்றேன், அவர் வற்புறுத்தினார். நான் என்ன நினைத்தேன் என்பதை டைரியிலே எழுதி வைத்திருக்கிறேன். அந்த டைரி பாத்திரம் தொலையவில்லை, அது இருக்கிறது. அந்த இரவிலே நான் என்ன எழுதினேன், என்னை தமிழ்நாட்டுக்கு வருவதற்காக பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது, எங்களுக்கு தெரியாமல் எங்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் இவர் போய்விட்டார் என்ற அறிக்கை வந்திருக்கிறது என்றவுடன் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அப்படி முடிவுக்கு வருகிற பொழுது அவர்கள் என்னை அனுப்புகிற போது, அண்ணா, கொஞ்சம் கையை காலில் முள்ளு கிழிக்கும், 3 நாளைக்குள்ள உங்களை கொண்டு போய் ஒரு பத்திரமான இடத்துல சேர்த்துருவோம், இங்கே 2 நேவியை போட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னார். சுண்டலும் அது சாப்பிடும் போதே என்னால் சாப்பிட முடியலை, அழுது கொண்டே இருந்தேன் நான். அவர்கள் 2 பேரும், ஏன் வருத்தப்படுறீங்கன்னு, திரும்பவும் என் வாழ்நாளிலே உங்களை உயிரோடு பார்க்க முடியுமா? நான் உயிரோடு இருப்பேனா நீங்கள் இருப்பேனா தெரியாது. இது கடைசி சந்திப்பாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே நான் வருத்தப்பட்டேன். சுண்டலை ஒரு பெரிய சாக்கு நிறைய, இதான் சாப்பாடு, தண்ணீர், வாட்டு காட்டில் நடந்து வரணும். 2 நாள் நடந்து 2வது நாள் இரவு ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு மானை அடித்து கொண்டு வந்து மான் கறி வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. ராத்திரியும் சாப்பிட்டோம், காலையிலையும் புட்டு வச்சு அந்த மான்கறியை சாப்பிட்டோம். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர். சரி, திரும்ப உயிரோடு போய் சேர முடியாது என்று நினைக்கிற பொழுது, அதை பற்றி பரவாயில்லை, இங்கேயே இருந்து மடிந்து விடலாம் என்று அப்பொழுது தான் நாங்கள் தாக்கப்பட்டோம். சுற்றி நின்று இலங்கை கடற்படை தாக்கியது, இந்திய கடற்படை தாக்கியது. இந்திய கடற்படையினுடைய தாக்குதலில் நாங்கள் தப்பி வந்தோம்.
அப்படி தப்பி வருகிற பொழுது ஒரு நாள் முழுக்க தண்ணீர் குடிக்க முடியாமல் ஓடி காட்டுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தோம். காட்டுக்குள் ஓடிக்கொண்டே இருந்து கடைசியிலே ஒரு இடத்திலே போய் அங்கி அந்த இடத்திலே மரங்கள் அடர்ந்த இடத்திலே புலிகளினுடைய பாசறை இருந்தது. அங்கு போய் தங்கி அங்கு மூன்று நாட்கள் இருந்தோம். மூன்று நாட்கள் இருந்து அதற்கு பிறகு அங்கே இருந்து புறப்பட்டு வந்தோம். புறப்பட்டு வந்து வல்வெட்டித்துறைக்கு வந்து சேர்ந்தோம். வல்வெட்டித்துறைக்கு நான் வருவேன் என்று இந்திய இராணுவம் வந்து குவிக்கப்பட்டு விட்டதாகவும் மாவீரர் துயிலகத்தை நான் போய் பார்க்க முடியாது என்றும் வல்வெட்டித்துறையினுடைய மேயர் என்னிடத்திலே வந்து சொன்னார். வல்வெட்டித்துறையிலே தங்கியிருந்த வீட்டினுடைய பெயர் தெரியும். அந்த வீட்டில் இருந்த பையனுக்கு பெயர் செந்தில்குமரன். திருச்செந்தூருக்கு வந்து அதற்கு பிறகு பிறந்தவன். அந்த வீட்டிலே ரெண்டு நாள் தங்கியிருந்தேன். கிட்டுனுடைய தாயார் வந்து என்னை கட்டி பிடித்து கொண்டார். அவர்கள் சமையல் செய்து கொண்டு வந்து போட்டார்கள். அவ்வளோ அருமையான சாப்பாடு. அந்த மாதிரி உணவு எங்கேயுமே கிடைக்காது. இன்று இப்பொழுது கூட கிட்டுனுடைய வீட்டிலே ஒரு துக்கம் நடந்து விட்டது. அந்த துக்கத்தில் ஈடுபட்டவர் திருச்சியில் இருக்கிறார். அந்த அம்மாவிடம் நான் பேசினேன், இரங்கல் தெரிவித்தேன். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், நான் எந்த மேடையிலும் நான் இவர்களோடு இருந்தேன், அவர்களோடு இருந்தேன், இப்படி சாப்பிட்டேன், அப்படி சாப்பிட்டேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பவன் அல்ல. என் வாழ்நாளில் தமிழீழம்தான் என்னுடைய லட்சியம் என்ற நோக்கத்தோடு தமிழீழத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் நான். அது மட்டுமல்ல, அவர் தலைவரை பொறுத்த மட்டில் அவ்வளவு எளிமையாக இருந்தார். ஒரு வலிமையான இராணுவத்தை கட்டமைத்தார். அவருடைய ஆசையை என்னிடம் சொன்னார். எனக்கு ரெண்டு ஆசை இருக்குன்னா, ஒன்று ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு ஒரு பெரிய கடல் புடையை அமைக்கணும் ஈழத்துக்கு. இன்னொன்று யுத்தகலத்திலே கைகால் இழந்தவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய அமைப்பைக்கு பொறுப்பாக நான் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு தான் என்னுடைய ஆசை. மற்ற அமைப்பில் இருக்க மற்றவர்கள் தலைவர்களாக அதிபர்களாக வருவார்கள் என்று சொல்லி கைகால்கள் இழந்தவர்கள் 37 பேர் என் வீட்டிலே 1.5 வருடம் இருந்தார்கள். என் தாயார் மாரியம்மாள் 3 வேளையும் சோறு சமைத்து போட்டாள். என் தம்பி ரவிச்சந்திரன் மருத்துவ வசதிகளை கவனித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு அங்கே இருந்தால் எங்கள் கிராமத்திலே யாரும் காட்டி கொடுக்கவில்லை. அதன் பிறகு திருநெல்வேலிக்கு சென்று ஒரு வீட்டிலே போய் வாடகை வீட்டுக்கு எடுத்து மிச்சம் இருந்தவர்களை போய் அங்கே தங்க வைத்திருந்தோம். இது எப்படியோ கொண்டு போய் இதை உளவுத்துறையினிடம் சொல்லி கைது செய்ய வருகிறார் என்கிற போது டிஎஸ்பி துரைராஜ் வந்து என்னுடைய தம்பியிடத்திலே கைது செய்ய வருகிறார்கள், ஆயுதங்கள் ஏதாவது வீட்டில் இருந்தால் அப்புறப்படுத்தி விடுங்கள் என்று சொன்னார். ஆயுதங்கள் எதுவுமே இல்லை என்பதை என் தம்பி சொன்னான். என் தம்பி என் வீட்டில் இருந்த பெண்கள் எல்லாரையும் அனுப்பி வைத்து விட்டு அவன் தனியாக இருந்தான். வந்தார்கள். புலிகள் 19 பேர் இருந்தார்கள். மற்றவர்கள் கொஞ்சம் பேர் திரும்ப அனுப்பிவிட்டு அப்பொழுது கேட்டார்கள். ஒரு ஆயுதம் இல்லை, கைது செய்து கொண்டு போய் கொண்டு கோர்ட்டு ஒன்றி நிறுத்தினாங்க. அவன் சொன்னான், இது சட்டப்படி குற்றமாக இருக்கலாம், என் மனச்சாட்சிப்படி நியாயமாக கருதுகிறேன், ஆகவே அவர்களை நான் வீட்டில் தான் வைத்திருந்தேன், அவர்கள் என் பாதுகாப்பில் தான் வைத்திருந்தேன் என்று அவன் அறிக்கை கொடுத்தான். அதற்கு பிறகு அவன் தடா வழக்கிலே 1 வருடம் சிறையில் இருந்தான். கோர்ட்டுக்கு போகிற போது விலங்கு போட்டுத்தான் அவனை கொண்டு போனார்கள். இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பம், நான், என் தம்பி, என் தாயார், விடுதலை புலிகளுக்காக நாங்கள் என்ன பாடுபட்டோம் என்பதை இதையெல்லாம் எழுதுவதற்கு வாழ்க்கையிலே வாய்ப்பு கிடைக்குமானால் எழுதுவேன். இதுவரை இதை நான் பெரிதாக சொல்லவில்லை. ஆனால் திருச்சி மாநாட்டிலே ஒரு கடிதத்தை மாத்திரம் சொன்னேன். நான் திரும்பி வருகிற போது அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிரபாகரன் அவர்கள் ஒரு கடிதம் எழுத ஆரம்பித்தார். ராத்திரி 11 மணி இருக்கும், மர பெஞ்சிலே தான் படுத்திருப்பார். நான் அதிலே படுத்து கொண்டேன். நான் கடிதம் எழுதுகிறேன் அண்ணா, எப்படி அவரை விழிக்கட்டும், உங்கள் விருப்பப்படி வெளியுங்கள் என்றார். அன்பின் அண்ணா அவர் எழுதினது கலைஞருக்கு, அன்பின் அண்ணா. எல்லாம் எழுதிட்டு நீங்கள் அண்ணன் வை கோபாலசாமி அண்ணா அவர்களை அவர்கள் வந்திருக்கிறார்கள். உயிரை துச்சமாக மதித்து மரணம் எந்த நேரமும் நேரக்கூடும் என்கிற சூழ்நிலையிலே உயிரை துச்சமாக மதித்து வந்த அவருடைய தியாகத்தை நினைக்கிற பொழுது
இதற்காகவே ஆயிரம் முறை நான் பிறந்து இறக்கலாம் என்று கருதுகிறேன் என்று அவர் கடிதம் கைப்பட எழுதினது. நாலு பக்கம் எழுதியிருக்கிறார். நான் தூங்கிவிட்டேன். தூங்கி விழித்து பார்க்கிற பொழுது நாலு பக்கம் எழுதி முடித்திருந்தார். இதை கொண்டு போய் நீங்கள் கலைஞரிடத்திலே கொடுங்கள். அந்த கடிதத்தை கொண்டு வந்து நான் தலைவர் கலைஞரிடத்திலே கொடுத்தேன். அந்த கடிதத்தை தான் திருச்சி மாநாட்டிலே நான் வெளியிட்டேன். இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இவ்வளவு தியாகம் செய்ததற்கு பிறகு ஒரு அமைப்பை வல்லாதிக்க அரசுகள் எல்லோரும் சேர்ந்து அழிக்க நினைக்கிறார்களே, நடக்குமா? நடக்காது. பீறு கொண்டு எழுவார்கள் இளம் பிள்ளைகள், இளம் மாணவர்கள். நீங்கள் நிறைய வர வேண்டும் நிகழ்ச்சிகளுக்கு. அரசியல் பேச மாட்டேன் நான் சொல்லிவிட்டேன் தம்பி திருமுருகன் காந்தியிடம். உங்களுக்கு இடம் கிடைக்கவில்லையா? அப்பொழுது உண்ணாவிரதம் இருப்பதற்கு பெண்களுக்கு இந்த அலுவலகத்தை தான் நான் கொடுத்தேன். அதே போல உங்களுடைய விடுதலை புலிகள் ஈழம் குறித்த தமிழீழம் குறித்த விவகாரங்களை விவாதிப்பதற்கு இடம் வேண்டுமா? இந்த இடம் உங்களுடைய இடம். இந்த இடத்துல வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வாதித்துக் கொள்ளலாம். நாம் திரும்ப நிறைய நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும். மாணவர்களை அழைக்க வேண்டும், இளைஞர்களை அழைக்க வேண்டும். அவர்களிடம் அரசியல் பேச வேண்டாம். அவர்கள் எந்த கட்சியை வேண்டுமானாலும் ஆதரிக்கட்டும், எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடட்டும். நாம் நம்முடைய விடுதலையினுடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்நாளில் உலகத்தில் இதைவிட புராதனமான அரசு ஒன்று உலகத்திலே கிடையாது. தமிழனுடைய அரசை விட தமிழனுக்கு என்று ஒரு நாடு வேண்டும். அது தமிழீழமாகத்தான் இருக்க முடியும். அந்த தமிழீழம் வேண்டுமானால் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு ஐநா சபையிலே மனித உரிமைகளை எல்லாம் நசுக்குகின்ற விதத்தில் தீர்ப்பாயத்திலே இதை திருமுருகன் காந்தி போய் ஜெர்மனி 2013 தீர்ப்பாயத்தை பிரம்மனிலே அமைத்தது. அதிலே போய் வாக்குமூலம் கொடுத்தவர் தான் திருமுருகன் காந்தி. இது யாருக்காவது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? மே 17 இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டுமானால் தெரியும். நான் அறிக்கை விட்டேன். அவர் அங்கே பிரபனிலே அவர் ஆக்குமூலம் கொடுத்ததை இங்கே அறிக்கையாக கொடுத்து பத்திரிகையில் போட சொன்னேன். தினத்தந்தி பத்திரிகை மாத்திரம், ஒரே ஒரு பத்திரிகை மாத்திரம் அதை வெளியிட்டது. நான் அகையினால் நான் இதை சொல்லுகிறேன். இளைஞர்களை மாணவர்களை நாம் அழைத்து அவர்களை வன்முறைக்கு தூண்டப்படுவதில்லை. இங்கே போதைப் பொருள் கிடையாது. பிரபாகரனுடைய அரசில் கஞ்சா கிடையாது, மது கிடையாது, விபச்சாரம் கிடையாது. இப்படி ஒரு அரசை அவர் நடத்தினார். அவருடைய இதையெல்லாம் அவர்கள் செய்த தியாகத்தை நாம் சொல்லுகிற போது இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நிச்சயமாக நெஞ்சிலே ரத்தம் கொட்டும். அதை நாம் அவர்களிடத்திலே எடுத்துக்கொண்டு சொல்வோம். அவர்களுடைய உள்ளத்திலே பதியும்படி செய்வோம். தமிழ்நாட்டிலே அந்த உணர்வோடு தானே முத்துக்குமார் தீக்குளித்தார். 19 பேர் தீக்குளித்து மடிந்தார்கள். தங்களை தாங்களே நெருப்பிலே பொசுக்கிக் கொண்டார்கள். அந்த உணர்வு கொண்டவர்கள் நாட்டிலே இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் உருவாக்குவோம். அப்படிப்பட்ட மாணவர்களை நாம் நம் பக்கத்தில் இழுப்போம். அவர்கள் அரசியலிலே அவர்களுக்கு எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் ஆதரிக்கட்டும். நாம் ஒரு இனத்தினுடைய உலகத்தின் புராதனமான இனம் தங்களுக்கென்று ஒரு தேசத்தை அமைப்பதற்கு உள்ள தியாகம் செய்திருக்கிற போது இறந்து போனவர்களினுடைய ரத்தத்தின் மீது ஆணையிட்டு இறந்து போனவர்களினுடைய அந்த உடல்கள் மண்ணிலே புதைக்கப்பட்டிருக்கதே அந்த மண்ணையெல்லாம் அவர்கள் அந்த மாணவர் மாவீரர் சுயிலகங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டார்கள். தலைவர் பிரபாகரன் வீட்டை இடித்து நொறுக்கிவிட்டார்கள். துயிலகங்களை எல்லாம் இடித்து நொறுக்கிவிட்டார்கள். அதே இடங்களிலே மீண்டும் அந்த துயிலகங்களிலே இருந்து என் மண்ணை தானிடா புதைத்தாய், எங்கள் மண்ணை நீ எங்கே கொண்டு போய் புதைப்பாய் என்று நம்முடைய கவிஞர் காசி ஆனந்தன் கேட்டாரே, அதை போல அந்த மண்ணில் அந்த ரத்தம் பாய்ந்த மண்ணில் அந்த வீரர் குருதி பாய்ந்த மண்ணில் அவர்கள் மீது அதன் மீது சத்தியம் எடுத்துக்கொண்டு அப்படி வரக்கூடிய இளைஞர்களை மாணவர்களை நாம் தயார் செய்வோம். என்னை பொறுத்தமட்டில் என் வாழ்க்கையின் பெரும்பகுதி கழிந்து விட்டது. மீதம் இருக்கிற பகுதியையும் இதற்காகத்தான் நான் செலவழிப்பேன். எனக்கென்று தனிப்பட்ட ஆசைகள் கிடையாது. எனக்கு ஏதாவது ஒரு பதவியிலே உட்கார வேண்டும் என்கின்ற எண்ணம் கிடையாது. தமிழீழ விடுதலை என்னுடைய லட்சியம். அந்த தமிழீழ விடுதலைக்கு என்னால் இயன்ற அளவுக்கு என்னுடைய ஆயுட்காலத்தினுடைய மீதம் இருக்கிற காலத்தில்
அதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று கருதுவதற்கு திருமுருகன் காந்தியை போன்ற இளைஞர்களை நான் ஏன் அவரை ஆதரிக்கிறேன்? அவருக்கு தனிப்பட்ட ஆசைகள் கிடையாது. நிமிர் பதிப்பகத்தில் இருந்து அவர் வெளியிட்டிருக்கிறார். தம்பியை கூப்பிட்டு கேட்டேன், அவர் வெளியிட்டதாக சொல்லவில்லை, நிமிர் பதிப்பகம் வெளியிடுகிறது என்று சொல்கிறார். இப்படி தன்னலமற்ற ஒரு இளைஞர்களை நாம் ஊக்குவித்தால் தான் வேல்முருகன் நம்முடைய நம்முடைய திருமா இப்படிப்பட்டவர்கள் ஆதரவோடு நாம் இப்படி வாலிப கூட்டத்தை, மாணவர் கூட்டத்தை, பெண்களை குறிப்பாக அவர்கள் கல்லூரி மாணவிகளாக இருந்தாலும் அவர்கள் இடத்திலே நாம் போய் இதையெல்லாம் எடுத்து சொல்லுகிற பொழுது நிச்சயமாக உணர்ச்சி பெறுவார்கள். தமிழ்நாட்டிலே அந்த ஆதரவு நிலை வளர்ந்து விடுமானால் தானாகவே இன்றைக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அயலகங்களில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்களில், ஈழத்தமிழர்களில் பல பேருக்கு கொஞ்சம் ஆசைகள் வந்துவிட்டது. இளம் பிள்ளைகளுக்கு தங்கள் புராதன போராட்டங்கள் தெரியவில்லை. அவர்களையெல்லாம் அவர்களை நல்ல பாதைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் இந்த தமிழகம் வழிகாட்டட்டும். அப்படி வழிகாட்டுகிற அந்த கடமையை நாம் செய்வோம். அதை செய்வதற்கு நீங்கள் தமிழ் பெண் பொதுவெளி என்ற இந்த பெயரிலே, தமிழீழத்தில் அதனுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்கின்ற இந்த பெயரிலே அருமையான செய்திகள், எனக்கு நேரம் இல்லை இந்த நூலை முழுமையாக ஒரு நாள் இரவு முழுவதும் எடுத்து படித்து இந்த நூலை முழுமையாக படித்து ரெண்டு முறை படித்து முடித்து விட்டேன். இந்த நூலினுடைய சமீப காலத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்து முழுமையாக நான் படித்ததில்லை. எனக்கு கொஞ்சம் உடல்நலம் இல்லாமல் இருந்தது கடந்த 10 மாதமாக. நான் ஒரு புத்தகத்தை எடுத்து முழுமையாக படித்தது இந்த புத்தகத்தை தான் சமீப காலத்தில். இந்த அவ்வளவு செய்திகள் இதிலே இருக்கின்றன. இன்னும் 2 மணி நேரம் பேச சொன்னாலும் நான் பேசுவேன், அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. எனவே நம்முடைய அருமை தம்பிமார்களே, வந்திருக்கக்கூடிய தம்பிமார்களே, அரசியல் நான் பேசவில்லை, என்னை அரசியல் ஆதரிக்க சொல்லவில்லை, மறுமலர்ச்சி திமுகவை ஆதரிக்க சொல்லவில்லை, நீங்கள் எங்கள் கட்சிக்கு ஆதரவாக பேசுங்கள் என்று சொல்லவில்லை. என்னை 4 பேர் என்னை வைத்தாலும், என்னை 4 பேர் வசம் என் மீது சொன்னாலும், என் மீது பழி போட்டாலும் அதை கண்டுகொள்ளாதீர்கள். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நீங்கள் உங்களோடு பழகுகின்ற 2 இளைஞர்கள், 2 மாணவர்கள் விருதுகள் பெற்றவர்கள் இப்பொழுது என் அறைக்கு வந்தார்கள். அவர்களிடம் சொன்னேன், அடுத்த முறை வருகிற போது ஒரு 10 பேரையாவது அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னேன். அப்படி நாம் மாணவர் அமைப்புக்குள்ளே சுதந்திர பறவைகளிலே திலீபன் என்ன செய்தாரோ அதை நாம் இங்கே செய்வோம், தமிழ்நாட்டிலே செய்வோம். சுதந்திர பறவைகள் அமைப்பை போன்ற ஒரு அமைப்பை நாம் இங்கே உருவாக்குவோம். அங்கே தமிழ் மாணவர் பேரவை, தமிழ் இளைஞர் பேரவை அங்கே உருவாக்கப்பட்டது. அது இங்கிலாந்திலிருந்து இங்கிலாந்து இராணுவ பயிற்சி கூடம் அமைத்து அங்கேயிருந்து தான் இந்த தாக்குதல் நடத்துகின்ற கொடியவர்கள் எல்லாம் தயாராகி வந்தார்கள். எனவே நம்மை பொறுத்தமட்டில் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். எந்த லட்சியத்திற்காக அவர்கள் மடிந்தார்களோ, எந்த லட்சியத்திற்காக மாவீரர்கள் தங்கள் உயிர்களை தந்தார்களோ, எந்த லட்சியத்திற்காக தங்கள் ரத்தத்தை சிந்தினார்களோ, எந்த லட்சியத்திற்காக தங்கள் வீடு வாசல் மனைவி மக்கள் என்று யாரையும் பார்க்காமல், தாய் தந்தை என்று பார்க்காமல், வாழ்க்கையின் வசந்தங்களை நுகராமல், திருமணம் செய்து கொள்ளாமல், வாழ்க்கையில் எந்த இன்பங்களையும் எதிர்பார்க்காமல் மடிந்து போனார்களே அந்த மாவீரர்கள் பெயராலே இன்றைக்கு தலைவருடைய பிறந்த நாள் விடிந்தால் மாவீரர் நாள். பொன் சிவகுமரன், குட்டிமணி, பிரபாகரன் தனித்தனி அமைப்புகள் வைத்திருந்த நேரம் பொன் சிவகுமரன் சயனைடு கடித்து இறந்து போனான். அவனுடைய நாள்தான் 27ஆம் தேதி என்று வன்னிக்காட்டில் வைத்துத்தான் 89ஆம் வருடம் நான் போன வருடம் அந்த வருடம்தான் தலைவர் அறிவித்தார் இந்த மாவீரர் நாளைக்கு நாளை காலையில் 7 மணிக்கு சுடர் ஏற்ற வேண்டும், நான் டெல்லியிலே நாளைக்கு மாலை இருக்க வேண்டும். ஆகவே முடிந்தவர்கள் காலையிலே வாருங்கள், மற்றவர்கள் பிறகு வந்து மெழுகுவர்த்தியை வையுங்கள். அங்கே மெழுகுவர்த்திகள் இருக்கும், அந்த மெழுகுவர்த்திகளிலே ஏற்றி வைப்பதற்கு மாவீரர் நாளை நாளைக்கு நாம் கொண்டாடுவோம். அதிலே கொண்டாட்டம் என்பது கொண்டாட்டத்துக்காக அல்ல, உறுதி எடுத்துக் கொள்வதற்கு, சத்தியம் செய்து கொள்வதற்கு, நெஞ்சிலே உறுதி ஏற்றுக்கொண்டு உறுதி ஏற்படுத்திக் கொள்வதற்கு. அப்படி மாவீரர் நாளை நாளைக்கு கொண்டாடுவோம். இன்றைக்கு 67வது பிறந்த நாள். 1000 ஆண்டுகள் ஆனாலும் தலைவர் பிரபாகரனுக்கு
எப்படி சதயவிழா ராஜேந்திர சோழனுக்கு ராஜராஜ சோழனுக்கு நடக்கிறதோ அதை போல சதயவிழா அவருக்கு நடக்குது என்று சொன்னால் பிரபாகரனுக்கு அதை போன்ற சதயவிழா இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்தாலும் நடக்கும் நடக்கும் நடக்கும்.